சிஏஏ சட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 14 பேருக்கும் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிஏஏ சட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிஏஏ சட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 14 பேருக்கும் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிஏஏ சட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிஏஏ சட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 14 பேருக்கும் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிஏஏ சட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிஏஏ சட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 14 பேருக்கும் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிஏஏ சட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. 14 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.